கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் திடீரென மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசியதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் தாம் மீள்குடியேற்றப்பட்ட போதிலும் இன்று வரை தற்காலிக வீடுகளிலேயே வசித்து வருவதாக பாரதிபுரத்தைச் சேர்ந்த முனியாண்டி சுந்தரராஜ் என்ற வயோதிபர் தெரிவித்தார். பல தடவைகள் வீட்டுத்திட்டம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் இன்றுவரை வீட்டுத்திட்டம் உள்ளிட்ட எந்தவித உதவியும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர் கூறினார். இடம்பெயர்ந்து வந்து எங்களுக்கு வீட்டுத்திட்டம் நான் போய் கேட்க எனக்கு இங்கே இல்லைன்றவே பிறகு நான் ஏஜ் ஆஃபீஸில் கூட்டம் வச்சு போவேன். புள்ளி விவரம் இல்லை, அதால் உங்களுக்கு வீடு இல்லைன்ட்டு. பிறகு இப்போ ஒரு வீட்டுத்திட்டம் வந்து எங்களுக்கு தந்து கிடக்கு, ஆனால் டோக்கன் தந்து கிடக்கு, இன்னும் தரையில் 4வது மாதம் தரேன்ட்டு இன்னும் தரையில். இப்போ எனக்கு சூறாவளி வந்து வீடு எல்லாம் எல்லாம் பிடிஞ்சி எல்லாம் போட்டு கிடக்கு, எந்த உதவியும் இல்லை. ஆனால் ஆடியஸும் விதானையும் வந்து பாஞ்சு கொண்டு போயிருக்க என்ன விதம்ண்டு நீ அவன் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் வேலை செய்தால் தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அப்போ நாங்கள் மூன்று அங்கத்தவருக்கும் என்னோட உழைப்பு தான், எனக்கு கண் பார்வையும் கொஞ்சம் குறவு. கூலி வேலை செய்து அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் தாம் சேதமடைந்த வீட்டினை மீண்டும் திருத்துவதற்கு எங்கு செல்வது என தெரியாமல் உள்ளதாக முனியாண்டி ராஜமன்ற தாய் கவலை வெளியிட்டுள்ளார். நாங்கள் இப்போ வந்து இடம்பெயர்ந்து வந்து இந்த வீட்டில் தான் இருக்கிறோம். தற்காலிக போட்டியில் எங்களுக்கு வீட்டு திட்டம் வரையில்லை, என்ன விதம்னு தெரியவில்லை. எங்களுக்கு கஷ்டம்தான். மகள் இப்போ தான் படிச்சுட்டு சின்ன வேலையை போய்கொண்டிருக்கிறா. சூறாவளி காத்தடிச்செல்லாம் வீடு தகரமெல்லாம் பிஞ்சு கொண்டு போயிட்டு வீடும் இடிஞ்சு கொள்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ ஒடிச்சு போய் என்ன செய்யறது தெரியாது. அவருக்கும் வயசு போய்கொண்டு இருக்கிறது, கண்ணும் தெரியாது. என்ன செய்யறது, உழைச்சி அவர் தான் தந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ என்ன உடஞ்ச இந்த வீட்டு தகரங்களுக்கு ஏதாவது உதவி செய்தாச்சும் நல்லா இருக்கும். கஷ்டம்தான், என்ன செய்யறது. சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, அவர் உழைச்சி தான் சீவியம் கொண்டு போகிறோம்.